வணக்கம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரித்து கொள்வது, அதை சரியான அளவில் வைத்து கொள்வது எப்படி என்று சிந்தித்தால், அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான மூல காரணியாக விளங்குவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ். அந்த ஒயிட் பிளட் செல்ஸு சரியான விகிதத்தில் இருந்துச்சுன்னா நம்முடைய உடலுக்குள்ள அந்த அதனுடைய வைரஸ் ஃபேக்டரியாஸ் உள்ளே நுழைஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க, நோய்க்கான அந்த கிருமிகள் நம்முடைய உடலிலே நுழைகின்ற போது அதை எதிர்த்து ஃபைட்டர்ஸ், அதை எதிர்த்து போராடி அவைகளை அழித்து நம்முடைய உடலை விட்டு நீக்க செய்பவை தான் இந்த வெள்ளை அணுக்கள். இதுவும் ஒரு உயிர் தான் உள்ள. எப்படி ஃபேக்டரியாஸ் வைரஸ் நோய்க்கிருமிகள் இருக்கிறதோ அது போன்று தான் நம்முடைய உடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உயிரணுக்கள். ஆனால் இது வந்து நமக்கு நன்மையை செய்யக்கூடிய உயிரணுக்கள். நோய்க்கு காரணமான ஃபேக்டரியாஸ் வைரஸ் இவைகள் எல்லாமே வந்து உயிரணுக்கள் தான். ஆனால் அவைகள் தீமை செய்யக்கூடியவை. நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை அணுக்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவை. அந்த நன்மை செய்யக்கூடிய அந்த வெள்ளை அணுக்களை எப்படி அதிகப்படுத்தி கொள்வது, அதற்கான ஒரு வாழ்வு முறை என்ன அப்படின்ட்டு நம்ம சிந்தித்தோம் என்றால், முக்கியமான இடத்தை பெறுவது என்னென்னா நம்முடைய உணவு. உணவு முறையில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொள்வதற்கான வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய உணவு முறைகள், அதையெல்லாம் நம்ம உணவில் சேர்த்து உண்டு கொண்டு இருந்தோம் என்றால் அது வந்து நம்மிடத்தில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். முக்கியமாக நம்ம எந்த ரீஜியன், எந்த இடத்தில் வாழுகின்றோமோ அந்த இடத்தினுடைய தட்பவெப்பத்தை, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீரை, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியை, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காற்றை, அதையெல்லாம் எந்த உணவு, அந்த உணவுக்கான அந்த தாவரங்கள், பயிர்கள், அந்த நவதானியங்கள்னு சொல்லலாம், அது என்ன உணவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த ரீஜியனில் உற்பத்தியாகின்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னாலே அந்த உணவு வந்து நம்முடைய உடலில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை, வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்கிறது. அடுத்த பாயிண்ட் வந்து நல்ல உடலுக்கான இயக்கங்களை கொடுத்தல். அதாவது நம்முடைய உடல் பல்வேறு விதமான இயக்கங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்படி உட்படுத்தப்படவில்லை என்றால் அது வந்து எப்படி இரும்பு சும்மாவே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, எப்படி இரும்பு துருபிடித்து கெட்டுப்போகிறதோ அதுபோல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள், உறுப்புகள் எல்லாம் கெட்டு போயிடும். அங்கே முதல்ல நோய்க்கான காரணகர்த்தாவாக வலி உணர்வு தோணும், அப்புறமேல அந்த வலி உணர்வை நீடித்து நின்று அப்படியே அது வந்து நோயாக பரவ ஆரம்பிச்சிடும். முட்டு வலின்போம், முழங்கால் இந்த எல்போவில் வலிக்குதுன்போம், ரிஸ்ட்டில் வலிக்குதுன்போம், கழுத்தில் வலிக்குதுன்போம், அப்புறம் உடலுக்குள்ளே வந்து சுகர் வந்துச்சுன்போம், அப்புறம் கிட்னி பிரச்சனைன்போம், ஈரல் பிரச்சனைன்போம், சுவாச பிரச்சனைன்போம், கண்களில் பிரச்சனைன்போம், காதுகளில் பிரச்சனைன்போம், அது மாதிரி ஏதோ விதத்தில் எல்லாம் ஒரு உடலில் வந்து கெட்டுப்போய் அது நோயாக வலி உணர்வாக நம்ம இடத்துல தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. அதற்கு முக்கியமான இது வந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸ், வெள்ளை அணுக்களுடைய குறைபாடு. அதனால் அதை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தி கொள்வதுங்கிறதுக்கான சிந்தனை தான் இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து உடலுக்கான இயக்கங்கள், நம்முடைய உடல் வந்து அது பல்வேறு விதமான காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, இயல்பாக செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், செயல்கள். நம்ம உடல் படித்திருக்கும் தன்மை கொண்டது, அப்படியே எந்திரிச்சு தரையிலேயே உட்காரலாம், தரையிலேயே அப்படியே உருளலாம், தரையிலேயே அப்படியே தவழலாம்,
அப்படியே எந்திரிச்சு நிற்கலாம், அப்படியே சுழலலாம், அப்படியே அந்த இடத்துலையே அப்படியே தாண்டி தாண்டி அப்படியே உயர்ந்து குதிக்கலாம், நீளம் தாண்டலாம், அகலம் தாண்டலாம், அப்புறம் நடக்கலாம், ஓடலாம், தாவி தாவி ஓடலாம், இது மேலேயாவது ஏறலாம், எதையாவது பிடிச்சி இழுக்கலாம், எதையாவது பிடிச்சி தள்ளலாம். இது வந்து நம்முடைய இது மாதிரியெல்லாம் பல்வேறு விதமான ஆக்ஷன்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய கிரியேட்டிவிட்டி, படைப்புத்துறன், பழக்க வழக்கங்கள், குணங்கள், இவைகளை கொண்டு பார்த்தீங்கன்னா எத்தனையோ செயல் செய்யலாம். நம்ம கோபப்படுறோம், இல்லை நடிக்கிறோம், இல்லை பெயிண்டிங் ஏதாவது பண்ணுறோம், இல்லை பேசுகிறோம், ஆடுறோம், பாடுறோம், அது மாதிரி எத்தனை கலைகள் இருக்கிறது, எத்தனை செயல்கள் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற நிற்பது, உட்காருவது, நடப்பது, ஓடுவது, தாண்டுவது, இழுப்பது, தள்ளுவது, இது போன்ற பேசிக் அடிப்படையான செயல்கள், ஆக்ஷன்ஸ், காக்னிட்டிவ் ஆக்ஷன்ஸு. அதே மாதிரி காக்னிட்டிவ் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், மைண்ட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கிறது. அவைகளையும் நாம் செய்யணும். அதெல்லாம் நம்ம செய்தோம் என்றால்தான் நம்முடைய உடலுக்குள்ள அந்த வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி சரியான அளவில் இருக்கும். அதனால் நமக்கு பிடிச்ச ஏதாவது விளையாட்டுகள், நமக்கு பிடிச்ச ஏதாவது உடற்பயிற்சிகள், இல்லை ஒன்றுமே முடியலைன்னா ஒரு அரை மணி நேரம், 45 minutes, இல்லை ஒரு மணி நேரத்துக்கு நடக்கலாம். அதுவும் அதிகாலையில் நல்ல அந்த உயிர் சக்தி, பிராணாசு நிறைந்து இருக்கக்கூடிய இயற்கையான மரம் செடி கொடிகள்லாம் நல்ல ஆக்சிஜன், பிராணக்காற்று, ஓசோன், இதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி நல்ல சக்தி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம அந்த நடைப்பயிற்சியை செய்தோம் என்றால் அதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு அதன் மூலமாக நல்ல வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் நம்மளுடைய உடலில் உற்பத்தியாகும். அதனால் நம்மளுடைய அந்த இயல்பாக உடல் இயங்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை செயல்பாட்டிலேயே வைத்திருக்கணும். உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு அதிக உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கணுன்னா நம்ம வந்து ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் ஒரு கட்டிடத்துக்குள்ளேயே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அந்த மிஷினரிஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு செயற்கையான ஆர்டிஃபிஷியல் பிளேஸில் இல்லாமல் இயற்கை நிறைந்த இடங்கள், கடற்கரைகள் இருக்கலாம், நல்ல மரம் செடி கொடிகள் நிறைந்த நல்ல ஒரு அழகிய பார்க், காடுகள் நிறைய, அது மாதிரி இயற்கையான இடம், அது ஏரியாக இருக்கலாம், குளங்களாக இருக்கலாம், ஆறுகளாக இருக்கலாம், கடல்களாக இருக்கலாம், பாலைவனங்களாக இருக்கலாம், அது மாதிரி இயற்கை நிறைந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அந்த மண்ணில் அந்த மரத்தை கட்டி தழுவுதல், அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற போது அவைகள் வந்து நம்முடைய உடலுக்குள்ள வெள்ளை அணுக்களை, இம்யூனிட்டி பவர், நம்ம சேறு மண் அப்படின்ட்டு அசுத்தம் அப்படின்ட்டு அதை ஒதுக்கி வச்சோம்னாலே நம்முடைய வெள்ளை அணுக்களில் குறைபாடுகளை உற்பத்தி செய்கிறது என்று விஞ்ஞானம் கூறுகிறது, சயின்டிஸ்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சேறு மண், மணல், வயல்வெளி, காடுகள், கடல், அதுபோல் எல்லாவற்றோடும் நம்ம தொடர்பில் இருக்கணும். சுத்தம் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையோடு கலந்து இருக்கக்கூடிய, இணைந்து இருக்கக்கூடிய, ஒன்று இருக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீவ உயிர் சக்தியை உடல் கிரகித்து கொள்ளாத நிலையில் நம்மளுடைய உடலை வைத்திருந்தோம் என்றால் அது வந்து நம்ம இடத்துல ஒயிட் பிளட் செல்ஸில் குறைபாடுகளை உண்டாக்கும். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அந்த சூரியனுடைய சக்தியை, சூரியனுடைய ஒளியை உடலில் பட வைத்தல், நிலவினுடைய ஒளியை நம்முடைய உடலில் பட வைத்தல், வானவெளியிலிருந்து வழிபடுகிற அந்த சக்தியை எல்லாம் அப்படியே உடலில் கிரகித்தல், வெட்ட வெளியில் அப்படியே போய் உட்கார்ந்து அதெல்லாம் அது மாதிரியெல்லாம் கிரகித்தல், இதெல்லாம் இது மாதிரி இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வு முறையை செய்தோம்னா நம்முடைய வெள்ளை அணுக்கள் நன்கு அதிக அளவில் உற்பத்தியாகும். தேவைப்பட்டால் நம்முடைய மருத்துவருடைய
ஆலோசனையின் பெயரில் ஏதாவது நம்முடைய உடலில் குறைபாடுகள் இருக்கும், அந்த குறைபாடுகளை போக்கிக் கொள்வதற்கு நம்முடைய அந்த எக்ஸ்பர்ட்ஸ், அந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் அவர்கள் என்ன மருந்துக்களை எல்லாம் நமக்கு பரிந்துரைக்கிறார்களோ, ப்ரிஸ்கிரிப்ஷன், அவைகளை வந்து நமக்கு ஏற்ற அந்த மருந்துக்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு உணவு மாதிரி தான், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம உடலை அந்த உட்படுத்தணும்னா அது தூண்டி நம்முடைய உடலில் வந்து வெள்ளை அணுக்களை, ஒயிட் பிளட் செல்ஸை நன்கு உற்பத்தி செய்யும். அதோடு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து அதிகமான நேரம் வந்து நம்ம ஈடுபடுகின்ற பல்வேறு விதமான செயல்களின் மூலமாக அந்த செயல்கள் செய்து கொண்டே இருக்கின்ற போது, தொழிலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்ற போது, வாழுகின்ற போதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா வகையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் ரசித்து அப்படியே டேஸ்ட் ஒன்றி ஒரு டீ சாப்பிட்டா கூட அதை நல்லா சுவைச்சு சாப்பிடுது. ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா கூட அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள் இதையெல்லாம் நல்லா உள்வாங்கி பாடியை ரியாக்ட் பண்ண வச்சு, அதுவும் நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், பாசிட்டிவ் எமோஷனுக்கு உட்படுத்தி நல்ல ரசித்து கொண்டாடி மகிழ்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்வு முறையை நம்ம வாழ்ந்தோம்னா நல்ல இம்யூனிட்டி பவர், ஒயிட் பிளட் செல்ஸு உற்பத்தி ஆகும். இதில் இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நம்ம ஒரு பழமொழி இருக்குது, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு. அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல் நம்முடைய இம்யூனிட்டி பவரை, ஒயிட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நல்ல அது ஏதோ ஒரு ரீசன்ஸ், அந்த டிவி சேனலில் இல்லை யூடியூப்பில் இல்லை இன்டர்நெட் மூலமாக இல்லை நல்ல நண்பர்களோடு இல்லை நம்ம உறவினர்களோடு இல்லை நம்ம குடும்பத்தினரோடு எல்லாமே நல்ல மனம் விட்டு பேசி சிரித்து நம்ம உடலில் வந்து அந்த மணிப்பூரகம், வயிற்றில் அந்த தொப்புள் மையம் இருக்குல்ல, தொப்புள் பிளேஸ், அந்த தொப்புள் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு குழுங்கல், ஒரு அதிர்வு அப்படியே அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் உடல் வந்து அந்த ஜர்க், அந்த ஜூல்டிங், லைட்டாக அதிர்வுக்கு உள்ளாகிற மாதிரி, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ன்றாங்களே அந்த அதிர்வை உடலுக்கு கொடுத்த நிலையில் உண்மையிலேயே நன்கு சிரிக்க ஆரம்பித்தோம் என்றால் நம் இடத்துல வந்து உள்ள எல்லாவற்றையும் நன்கு இன்னரில் நல்ல ரசித்து கொண்டாடி மகிழ்ந்து நல்ல உணர்ச்சிகள், நல்ல உணர்வுகள் உள்ள நிலையில் வாய்விட்டு சிரித்தோம் என்றால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்மிடத்தில் நிறைய வெள்ளை அணுக்கள் உற்பத்தியாகி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் அது விரட்டி அடித்து நம்ம வந்து நோய் விடுபட்ட நிலையில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அதனால் இதில் இருக்கிற இந்த கருத்துக்களை எல்லாம் இன்னும் ஆழமாக சிந்தித்து 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 நம்முடைய இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகரித்து கொள்வோம் என்று சொல்லி இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.